குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இக்கோ பார்க்கில் தாங்க இருக்கோம். ஸோ இக்கோ பார்க்கில் பைக்கை வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு பார்க்கிங்கில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ தம்பி வரணும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோட்டோ பிளாக்ல வந்துட்டு இருந்தேன், அது வந்து பாதி தூரத்துலேயே நிப்பாட்டிட்டேன். பாதி தூரம் நிப்பாட்டிட்டேன்னா ஒரு ஒரு சிக்னல் முன்னாடி நிப்பாட்டிட்டேன். ஏன்னா பயங்கர டிராஃபிக் இருக்கும், இறக்குமே பார்த்தீங்கன்னா யூ டர்ன் பண்ணிட்டு வரணுமா எப்படி போகணும்னு சொல்லி தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கை சுற்றி பார்க்குறது தான், நம்ம இப்படியே இங்கேருந்தே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோ வருமா? நான் கேமராவை பேக்லேயே வச்சுக்கிறேன் சொல்கிறேன். நான் மாதிரி சொல்லுங்கள். என்ட்ரி 25 ருபீஸ் எடுக்கணும். சரி ஓகே ஓகே. மாற்றிட்டு வேணும்னா வரும்போது ஓகேண்ணா. உள்ளே போனால் கேமராக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணோம். சரி ஓகேண்ணா. இந்த பிரதர் ஒருத்தர் வரணும், வந்தோடனே உள்ளே போகணும் கைஸ். அந்த அண்ணன்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டேன் எப்படி உள்ளே போகணுன்ட்டு, அந்த அண்ணன் அப்படி தான் உள்ளே போகணும்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு பெரிய குண்டதுக்கு போட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராக்கு வந்துட்டு தனியாக சார்ஜ் பண்ணணுமா. கேமராக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணணுமா. அது ஒரு 400 சம்திங் நினைக்கிறேன். முடிஞ்சால் நம்ம கேமரா எடுப்போம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லே ஷூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என் தம்பி வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டினியூ பண்ணணும். அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பைக் பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னாக்கா 12 ரூபாவும் என்ட்ரி ஃபீஸ் வந்து 25 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு 25 ரூபா பே பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இப்போ என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். என்ட்ரன்ஸே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல போட்டிருப்பாங்க தெரியுதுங்களா, இக்கோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. அங்கே தான் பார்த்திங்கன்னா பார்க்கிங்லாம் இருக்குது. காருக்கு எவ்வளோன்னு தெரில, பட் பைக்குக்கு 12 ரூபாவும். தம்பியும் வரட்டும், ஏன்னா அவன் வண்டியும் வருது, ரெண்டு வண்டிக்கு சேர்த்து நம்மளே பே பண்ணிடலாம். கேஷ் வேறு அவ்வளோ எடுத்துகிட்டு வரல, ஏன்னா எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஃபோன்பே இருக்குமான்னு சொல்லி கேட்டேன், ஃபோன்பேவும் இல்லைன்ட்டாங்க அந்த அண்ணன். சரி நம்ம தம்பி வெயிட் பண்ணுவோம், கால் பண்ணேன் இப்போது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா தம்பி எடுக்கலை, ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். உள்ளே கேமராக்கு 400 வரை சொல்கிறார் அந்த அண்ணன். அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்லைங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். காருக்கு எவ்வளோன்னா எனக்கு தெரியல, பட் பைக்குக்கு 12 ரூபா சரிங்களா. வந்தீங்கன்னா பைக் பார்க்கிங் வரதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. காருக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸும் இருக்குது. இந்த இடம் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னாக்கா பார்க்கிங் தான் நினைக்கிறேன். மார்லின் மஹால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, அங்கே பாருங்கள். ஸோ மார்லின் மஹால் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கா. இங்கே எதுவும் மஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம போக போக அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தம்பி வரட்டும் கைஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்துட்டான், அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு இங்கே டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். ஸோ நான் வந்து இப்போ கேமரா எடுக்கல, இப்போதைக்கு ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் அங்கே கேமரா பார்த்தாங்கன்னா எதுவும் சார்ஜ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி என்ன சொல்கிறான், டிஎஸ்எல்ஆர் தானே ப்ரோ காசு கேட்கணும், இவங்க என்ன ப்ரோ ஆக்ஷன் கேமராக்கு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். பட் என்ன கணக்கில் கேட்குறாங்கன்னு தெரில. நான் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்படியே இங்கே போகணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிற இடம்னு நினைக்கிறேன். பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குக்குமே காசு எனக்கு கொடுக்கலைங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன் சில்லற இல்லையானே வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு. நீங்கள் வந்து கொடுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே டிக்கெட் எடுப்போம். என்ட்ரி ஃபீஸ் 25 ரூபான்னு சொல்லி சொன்னார். இருங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காசுலாம் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா சேவல் செலவு இந்த மாதிரி நிறைய செலவு வச்சுருக்காங்க. இருங்க நான் டிக்கெட் எடுத்துருக்கேன். இதுதான் டிக்கெட். எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 என்ட்ரி டிக்கெட் எடுத்தோமா, எடுத்ததுக்கப்புறம் என் மனசு கேட்கல. சரி நம்மளே கேமரா இருக்குன்னு சொல்லிவிடுவோம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானே அவங்கள்ட்ட கேட்டேன், மேடம் கேமரா இருக்குது பட் ஆக்ஷன் கேமரா தான் இருக்குது, டிஎஸ்எல்ஆர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஹேண்டி கேமராக்கு 400, நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரான்றனால 200 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்கெட்டும் வாங்கியாச்சு, இதை கையிலேயே வச்சுக்கோப்போ அங்கே செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நமக்கு பின்னாடி போகிறாரில் இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த என்ட்ரி டிக்கெட்டை வந்துட்டு செக் பண்ணி அனுப்பிட்டாரு. தம்பி உள்ளே போயிட்டுருக்கான், நான் வந்துட்டு உள்ளே போகிறேன். இதை வந்து சொல்லி அவனை உங்களுக்கு கேமராலாம் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சொல்லி டிக்கெட் வாங்கிக்கோங்க, ஏன்னா செக் பண்ணும்போது மாட்டிக்காதீங்க. இங்கே பாருங்கள். ஸோ அங்கே டிக்கெட் வாங்கினோன்னா அப்படியே உள்ளே போகணும். சேத்துப்பட்டு பசுமை பூங்கா. ஸோ நம்ம தம்பி பார்த்திங்கன்னா அவனும் போயிட்டுருக்காரு. இங்கே என்னென்னா சுற்றி நடக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஆனால் நிறையா வச்சுருக்காங்க. வாக்கிங் பாஸ் இருக்குது, என்னென்னமோ பாஸ் இருக்குல்ல ப்ரோ, உள்ள நிறையா பாஸ் வச்சுருக்காங்க. பட்டு ப்ரொஃபஷனல் கேமராலாம் எடுத்திங்கன்னா 2500 ரூபாய். ஓ மனுஷே விட்டேன் நான். 2500 போட்டிங் இருக்குங்க, கண்டிப்பாக போட்டிங் போயே ஆகணும்.
போட்டிங் போகிறோம். ஏன்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு 250-300 சம்திங் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேர் கண்டிப்பாக போயே ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக நடுவில் ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதாவது போட்டிங் போகிறதுக்கு அந்த இடத்துல பார்த்திங்களா, போட்டிங்லாம் இருக்கா? இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல, என்னன்னு தெரில. ஆனால் காலையிலேருந்து நான் நிற்கிறேன் ப்ரோ, நிறையா ஜோடி ஜோடியாக தாங்க வராங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே பேர் பேராக தான் வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காலேஜ்னு சொல்லிட்டு கத்தஸ்ட் வந்துடுவாங்களோ ப்ரோ. போகிற வரைக்கும் இருந்துச்சு, நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் ப்ரோ. டவுட்டு ஒன்றுமே இல்லாத போட்டிங் எதுக்கு போய்கிட்டு, அது ஒரு ஃபீல். இந்த போட்டிங்க்கு தானே நம்ம வந்து கொடைக்கானல் ஊட்டிலாம் போய் அங்கே போயிட்டு இருக்கோம். அது நம்ம இங்கே போவோம், அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய இடத்துல போவோம். சரி, நம்ம தம்பி என்ன சொல்லிட்டான் பார்த்தீங்களா, இந்த போட்டிங்க்காக நம்ம வந்து காஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்றான். ஆக்சுவலாக இங்கே வந்து பெடல் போட்டிங் இருக்குது ப்ரோ, அங்கே பாரு அந்த இருக்கு பாரு பெடல் போட்டிங். ஸோ இங்கே வந்துட்டு மெயினாக நான் வந்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டது பெடல் போட்டிங் இருக்குங்க. பெடல் போட்டிங் கேட்டு பார்ப்போம், பட் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணல. 10 மணினா ஷார்ப்பாக 10 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் பார்க்கிங்லேயே இருந்தது. ஸோ நான் அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணிவிட்டு நம்ம தம்பிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கொடுமை என்னென்னா, தம்பி இன்றைக்கி தான் வந்துட்டு காலை டிராஃபிக்கே பார்த்துருக்காரு. ஏன்னா அவர் நைட் ஷிஃப்ட் தான் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தாரா. ஸோ அதனால் 6 மணிக்கெலாம் போய்ட்டு வீட்டில் தூங்கிடுவான். இன்றைக்கி வந்தீங்கன்னா நம்ம தம்பியை டிராஃபிக்கில் வர விட்டேன். எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்காங்க, நம்ம தான் பேசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்துட்டு பேக் கேமரா போட்டு காட்டிடுவோம். நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது ஜோடி ஜோடியாக தான் இருக்காங்க. ஐத்தரிசில் தான் இருக்குது, என்ன பண்ணுறது கைஸ். அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு எல்லாம் பேர். ஆமாம், 2 ஜோடி போயிட்டுருக்காங்க, என்னன்னே தெரில. அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகல. ஸோ இங்கே சின்ன பசங்க விளையாடுறதுக்கு போட்டால் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாம் நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு நின்று விளையாடுனது. ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல்லாக சுற்றியும் வாக்கிங் போகிறதுக்கு தான் இடம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாக்கிங் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். வாத்துலாம் நிற்கிது அங்கே, வாத்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ அந்த பாருங்கள், தூரத்தில் வாத்து நிற்கிது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இக்கோ பார்க்கோட சென்டர் ஆஃப் தி பார்க்கில் இருக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். இப்படி சுற்றியும் பார்த்தீங்கன்னா, என் தம்பியோட வீடியோவில் வரமாட்டான். சரி ஓகே, சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக தண்ணி. இந்த அந்த சைடில் போட்டிங் வச்சுருக்காங்க, பட் இந்த சைடில் போட்டிங்லாம் இல்லை, குளிக்கிறதுக்கு படித்துறையெல்லாம் வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு நம்ம பஸ்லேருந்து வரோம் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ்லேருந்து இறங்குறோம். அந்த அங்கே இறங்குறில்ல, அதான் பிரிட்ஜ். அதான் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜில் இறங்கி நேராக ஈகா தேட்டர் சிக்னல். ஓகே, ரைட் எடுத்தோன்னே கார்னரில் இருக்குது, பட் வர முடியாது அப்படின்றனால தான் நம்ம இப்படி சுற்றிட்டு வரோம். இப்படி வந்தோம். ஏன்னா ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோமா ஃபுல்லாக? ஆமாம், இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், நம்ம போயிட்டு இப்படி வாக்கிங் போயிட்டு வரலாம் ப்ரோ. அங்கே அலோவ் பண்ணல. இல்லை ப்ரோ, அங்கே அலோவ் பண்ணல. அங்கே வாட்ச்மேன் உட்காந்துருக்காரு, வா அவட்ட போய் விசாரிப்போம் என்னன்னு. கேமரா ஆஃபே பண்ணக்கூடாது நீங்கள், இவன் பண்ணுற கொடுமையை பாருங்க. கேமரா ஆஃபே பண்ணக்கூடாதான், அதுக்கு என் கேமராவில் சார்ஜ் அடிக்கணுமேடா. ஆமாங்க, அதான் மனுஷே கேட்கல எனக்கு. 400 ரூபா நாங்கள் பாருங்க. ப்ரோ இது வர கொடுமை என்ன தெரியுமா, நீ வரத்துக்கு முன்னாடி அவரு பார்க்கிங்ல இன்னும் அந்த அண்ணனுக்கு காசே கொடுக்கல பார்க்கிங்ல. அந்த அண்ணன் செம்ம டைப்பு, நீங்கள் போயிட்டு வந்து கொடுத்துருங்க 2 வண்டினா அப்படின்னா, போயிட்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டாரு. இவன் மனுஷே விட்டுருச்சிங்க, எனக்கு மனுஷே கேட்கல. 400 ரூபாயா அடி, இதை மாத்துட்டு கேமராக்கு 400 ரூபாயா? அங்கே அலோவ் பண்ணலையாண்ணா? போகக்கூடாதா? சரி ஓகே, புரியல. 4:30? ஓ ஓகே ஓகே ஓகே, பாஸ் இருக்கணும். ஸோ நம்ம வெளியில் பார்த்தோம்ல வாக்கிங் போகிறதுக்கு பாஸ் பாஸ் வேணும்ன்ட்டு. நம்ம வாக்கர் இல்லை, நம்ம வேடிக்கையால். ஆமாம், ஸோ பாஸ் வாங்கியிருக்கணும். நான் அந்த இடத்துல காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, நிறையா பாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாஸ் வச்சவங்களால் மட்டும்தான் ஈவினிங் அதுவும் 4:30 மேலே வாக்கிங் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலே நம்ம வந்து தப்புன்னு நினைக்கிறேங்க, ஏன்னா கூட்டமே இல்லை, எல்லாருமே லவர்ஸாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. சரிங்க, நம்ம இப்படியே போயிட்டு இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டு அங்கே போட்டிங் இருக்கான்னு பார்ப்போம், இல்லை அப்படின்னாக்கா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் கிளம்பிட்டு வந்துடலாம். கீழே இருக்கு, போட்லாம் போகாது. பார்க்கல பிரிட்ஜு, நீ சின்னது தான் இது, சின்ன பிரிட்ஜு. சின்ன பிரிட்ஜுனா கீழே சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் செட்டப்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது மெயினான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த பார்க்கை வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் பார்த்தேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள்லாம் பார்த்தேன். தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி கவர்மெண்ட் வருதாடா அப்படின்னு. அவன் சொல்கிறான், இந்த பார்க்கே தான் இன்றைக்கி தான் என்ன வர, என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்ட்டான். இந்த பார்க்கு எப்படி வருதுன்னே தெரியல, அவனுக்கு எப்படி வர்றதுனே தெரியலையாம்மா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்கிட்டயே கேட்டான். ஸோ இந்த வீடியோ பெருசாக வரனால பார்த்திங்க இந்த பாட்டை இதோட முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டில் போட்டிங் போகிறோமா இல்லையான்றதை
சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஆமாம், போனால் போடுறோம், இல்லைனா போடலை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோ வந்து பார்க்குறேன். பை.